நமக்கு சொந்தமே இல்லாத பொருள் மேல ஆசைப்படுறது குற்றம். அத திருட்டுத்தனமா எடுத்துக்கிட்டா நிச்சயம் சிறைதான். சென்னை ஓஎம்ஆர் ரோட்ல செயல்பட்டு வருது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த வங்கியோட மண்டல மேலாளர் திடீர்னு கடந்த 6ஆம் தேதி அடகு வச்ச நகைகளை எல்லாம் ஆய்வு செய்யறாரு. அடகு வச்ச ஒவ்வொரு வாடிக்கையாளரோட நகைகளும் மதிப்பிடப்படுது. எத்தனை கிராம் வச்சாங்க, பேங்க் லாக்கர்ல எவ்வளவு இருக்குன்னு மதிப்பிடும் போதுதான் வங்கி மண்டல மேலாளர் அதிர்ச்சி ஆகிறாரு. வழக்கமா அடகு வச்ச வாடிக்கையாளரோட நகைகள் எல்லாம் தனித்தனி பாக்கெட்ல வச்சு எவ்வளவு கிராமுங்கிற டேகோட லாக்கர்ல வைப்பாங்க. அப்படி ஒவ்வொரு பாக்கெட்லயும் நகைகளை சோதிக்கும் போதுதான் பல பாக்கெட்டுகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நகைகள் திருடப்பட்ட அதிர்ச்சி தெரிய வருது. இப்படி மொத்தமா திருடப்பட்ட நகைகள் எவ்வளவுன்னு கணக்கு பார்த்தா 54 சவரன்னு வந்தப்ப பேங்க்ல இருந்த மொத்த அதிகாரிகளும் அரண்டு போறாங்க. எப்படி திருடு போச்சுன்னு அவங்களால யூகிக்கவே முடியல. கடைசியா பேங்க்ல இருந்த சிசிடிவி காட்சியை ஆய்வு செஞ்சப்பதான் திருட்டு எப்படி நடந்ததுங்கிற விஷயம் வெளிச்சத்துக்கு வருது. பேங்க்ல கடந்த சில வருஷமா ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்சுட்டு வந்த லூர்து மேரி ஒரு நகை பாக்கெட்டை உடைச்சு அதுல இருந்து ஒரு நகையை திருடிட்டு போறத சிசிடிவி காட்சியில பார்த்ததும் ஷாக் ஆகுறாங்க பேங்க் அதிகாரிங்க. அடுத்ததா போலீஸ் அழைக்க லூர்து மேரி சிக்குறாங்க. ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் லூர்து மேரிய போலீஸ் கிடுக்குப்பிடி போட்டப்ப திருடினதை ஒத்துக்கிட்டாங்க. பேங்க்ல இருக்கிற ஊழியர்கள் சொல்ற வேலைகளை செய்யறது, டீ காஃபி வாங்கி தர்றதுன்னு அவங்களுக்கு தேவைப்படுற உதவிகளை செஞ்சுட்டு வந்ததால வங்கி மேலாளரும் ஊழியர்களும் அவங்க மேல அதீத நம்பிக்கை வச்சாங்க. ஒவ்வொரு வேலையையும் முகம் சொலிக்காம செஞ்சதால அடகு வச்ச நகைகளை மதிப்பீடு செஞ்ச அப்புறம் அதை பாக்கெட்ல போடுற பணிய லூர்து மேரி கிட்ட தான் ஊழியர்கள் கொடுத்தாங்க. அப்பதான் அந்த விபரீத ஆசை தலை தூக்கி இருக்கு லூர்து மேரிக்கு. யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி பாக்கெட் போடுற நகைகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க லூர்து மேரி. இப்படி கடந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து மட்டும் அவங்க திருடின மொத்த நகைகளோட மதிப்பு 54 சவரன். விசாரணையில இந்த விவரங்களை லூர்து மேரி ஒன்னு விடாம சொல்ல போலீஸே திக்குமுக்காடி போச்சு. திருடின நகைகளை 8 அடகு கடைகள்ல அடகு வச்ச விவரத்தையும் விசாரணையில சொல்ல லூர்து மேரி சொன்ன நகை அடகு கடைகளுக்கு விசிட் அடிச்சு சுமார் 42 சவரன் நகைகளை மீட்டிருக்கு போலீஸ். மக்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிற துறையில இருக்கிறவங்க சின்ன பொறுப்புல இருந்தாலும் பேராசைப்பட்டு வழுக்குனா சட்டம் அதோட கடமையை செய்யும்.